சகாக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னது இன்னைக்கு திடீர்னு மகாபிரபு புண்டரீகா புண்டரீகா புண்டரீகான்னு பாடுறாரு. ஒருவேளை அந்த பகவானுடைய கண்கள் தாமரை புண்டரீகாட்சன், தாமரை செந்தாமரை இதழ் போல கண்களை உடையவர் அல்லவா. புண்டரீகாட்சம் என்றால் செந்தாமரை கண்ணன், செந்தாமரை இதழ் போல கண்களை உடையவர். திருச்சியில ஸ்ரீரங்கம் பக்கத்தில் ஒரு அற்புதமான திவ்ய தேசம் திருவல்லரை சொல்லி புண்டரீகாட்ச பெருமாள் கஷேத்திரம், அப்படி பகவானுடைய கண்கள் செந்தாமரை கண்ணன் தாமரை இதழ் போல கண். அப்போ இல்லையே புண்டரீகான்னு பாடினாரு, வித்யாநிதினு ஏதோ சொன்னாரு, வித்யாநிதி வித்யா, அப்ப யாரா இருக்கும் அது? அப்ப எல்லா பக்தர்களும் கேட்க, மகாபிரபு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நாமத்தை பாடுங்களே, யார் அந்த புண்டரீக வித்யாநிதி, யார் அவரு? அவர் யாருன்னு கேட்டோடனே மகாபுடைய கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணில் மகாபிரபு சொன்னார், அவர் எனக்கு தந்தையை போல, தெய்வீகம் அவர், ஆச்சாரிய நிதி அவர், பிரேம நிதி, பிரேமத்துடைய அன்பின் சொரூபம் அவர், அவருடைய தெய்வீகமான குணங்களை நீங்க ஒரு நாள் பார்க்கதான் போற, அவர் நவதீபத்துக்கு வருவார், அவர் நவதீபம் வரும்போது அவருடைய தெய்வம் யாரும் பார்ப்பீங்க அப்படின்னு. அன்று முதல் அவரு பக்தர்கள்லாம் புண்டரீக வித்யாநிதியை தரிசனம் பண்றதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, என்னைக்கு வருவாரு மகாபிரபு, அவ்வளவு அழகா புகழ்ந்தாரு, பத்து இதழ் கொண்டு வர்ணிச்சது போல புண்டரீக வித்யாவுடைய மகிமைகளை வர்ணிக்கிறார் மகாபிரபு, யார் அவர், எப்ப வருவார், இல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு நாள் புண்டரீக வித்யாநிதி நவதீபம் வந்த, நவதீபத்துல வந்து ஒரு மாளிகையில தங்கியிருக்க, அப்ப நவதீபத்துல யாரு வந்தாலும் முகுந்த தத்தா அற்புதமான ஒரு பக்தர் ஆச்சாரியர், அவன் வைஷ்ணவருக்கு வைஷ்ணவருக்கு சேவனம் பண்றதே தன் வாழ்க்கையின் குறிக்கோளா வச்சிருக்கார் முகுந்தா. அப்ப நவதீப வைஷ்ணவர் வந்தாலும் அவருக்கு போய் சேவனம் பண்ணுவார், கூட கதாதர பண்டிதர் அழைச்சிட்டு போறாரு, ரெண்டு பேரும் போய் புண்டரீக வித்யாநிதிக்கு சேவனம் பண்றதுக்காக வராங்க. கதாதர பண்டிதரும் பிறவியிலிருந்தே குழந்தை பிராயத்திலிருந்தே பற்றற்றவர், பௌதிகத்துல துளி கூட பற்றுதல் இல்லாதவர். அப்ப அவரு ஒரு பெரும் கனவோட வர்றாரு, நம்ம ஒரு பெரிய வைஷ்ணவ ஆச்சாரிய நவதீபத்துக்கு வந்திருக்கிறாரு, ஒரு பெரிய சாது ஒரு சன்னியாசி அவருக்கு சேவனம் பண்ண போறோம்னு பேரானந்தத்துல வர்றாரு. ஏன்னா வைஷ்ணவர்களே பற்றற்றவர், வைஷ்ணவர்னாலே பௌதிகமான எந்த வசதி ஏத்துக்க மாட்டாங்க, பற்றின்றி வாழ்றவங்க, நம்மள மாதிரி இல்லை, அப்படி ஒரு பற்றற்ற பக்தர்கள் அவங்கள மகாபுடைய சகாக்கள். அப்படி ஒரு சந்தோஷமா வராரு கதாதர பண்டிதர், வந்து பார்த்தா புண்டரீக வித்யாநிதி நல்ல ஒரு பட்டு வஸ்திரம் அணிஞ்சிருக்காரு, பட்டு மெத்தையில சுத்தியும் 10-15 சேவகர்கள், அவருக்கு இந்த பக்கம் ரெண்டு பேர், அவருக்கு பான் மறிச்சு கொடுக்குறாங்க, அந்த தாம்பூலம் கொடுக்குறாங்க, அந்த தாம்பூலத்தை வாங்கி போட்டு சேவனம் பண்ற, எங்கு பார்த்தாலும் ஆடம்பரமான ஒரு மாளிகை, விலை மதிக்க முடியாத பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட சோபா செட்டுகளும் பர்னிச்சரும் அழகான கண்ணாடி அறைகளும், அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறை. அந்த மாளிகையில அழகான பட்டு மெத்தையில நிறைய பேர் சேவர்கள் சூழ உட்கார்ந்துருக்க, அப்படி சூரியனை போல தேஜஸ் பண்றீங்க. இவரை பார்த்தோடனே கதாதருக்கு சந்தேகம், என்னது இது, இவர் ஒரு வைஷ்ணவ, என்ன மாதிரி வைஷ்ணவர் இவர், சுத்தி இவ்வளவு சேவகர்களை வச்சிருக்கிறாங்க, தாம்பூலம் இதெல்லாம் போடுறாரு, பான் போடுறாரு, சேவனத்துக்கு பண்ண கூட ரெண்டு பேர், இவருக்கு சாமர வீசுறதுக்கு கை கால் அமுத்தி விடுறதுக்கு நல்ல சந்தன திரைவை வாசனை திரைவைகள்லாம் போட்டிருக்காரு, சென்ட் எல்லாம் பூசியிருக்கிறாரு, நல்ல பட்டு வஸ்திரம், என்ன மாதிரி வைஷ்ணவர் இவர், இவர் எப்படி ஒரு பற்றற்றவர் சொல்லி, இவர் எப்படி கிருஷ்ணன் மேல அன்பு வச்சிருப்பாரு, அவருக்கு சந்தேகம் வந்துச்சு, என்ன ஒரு முகுந்தா, என்ன மாத்தி கூட்டு வந்துட்டாரா வேற எங்கேயாவது, வைஷ்ணவருக்கு சேவனம் பண்றவர் கூட்டி வேற எங்க இடத்துக்கு கூட்டு வந்துட்டார் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாரு கதாதர். அப்போ கதாதருடைய மனதில் என்ன இருக்குன்னு முகுந்தா புரிஞ்சுக்கிட்டாரு. பின்ன முகுந்தாவுக்கு தெரியும், புண்டரீகர் ஒரு சாதாரண ஒரு பௌதிகவாதி அல்ல, ஏன்னா சட்டகாங்களுடைய அந்த இடம் தான் சட்டகிராமம் தான் முகுந்தாவுக்கு உடைய அவருடைய பர்த் பிளேஸ் அது, அதனால புண்டரீக வித்யாதி பத்தி நன்றாக தெரியும் முகுந்தாவுக்கு. என்ன பண்ணாரு, பாகவத்துன்னு ஒரு அழகான ஸ்லோகம் எடுத்து படித்தார், அதோ பாக்கியம் ஸ்தான கால கூடம் ஜிகம் ஜயா பாய அபிக்ஷனாத் எபியதி உச்சிதம் தாதோ அதன் கிம்பா. ஒரு ஸ்லோகம் என்ன சொல்றாரு சுகதேவ் கோசாமி, கிருஷ்ணரை விட கருந்து கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும், அதோ பாக்கியம் ஸ்தான கால கூடம், ஆழக்கால கூட விஷத்தை தன் மார்புல தடவி வந்தா பூதனா, எதுக்கு கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கறதுக்காக மார்பில் விஷம் தடவி வந்தா, ஆனால் அவர் என்ன பண்ணார், அந்த பாலை குடிக்கிற மாதிரி அவளுக்கு அன்னையோட ஸ்தானத்தை கொடுத்தாரு, தாத்ரி அன்னையோட ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. யார் தான், எப்படி போடுறது, இவரை விட கருணை வாய்ந்தவர் யார், கிம்பா தயாலு, இவரை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம்.
அந்த கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களுடைய மகிமைகளை கேட்ட உடனே புண்டரீக வித்யாரதி தன் குர்தாவெல்லாம் கிழிச்சு பட்டுமத்தை எல்லாம் கிழிச்சு கிருஷ்ணா 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 அப்படியே கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணீர் கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணீர் வந்து அந்த பர்னிச்சர் எல்லாம் கீழே தள்ளி விட்டு ஒரு மத யானை மதம் பிடிச்ச யானை மாதிரி ஆயிடுவார். ஒரு மதம் பிடிச்ச யானையை கொண்டு ஒரு மாளிகைக்குள்ள விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த இடத்தையும் துவம்சமாக்கிட்டு பத்து பெரும் ஆஜானு பாகவதர் பலம் பொருந்திய பத்து பெரிய ஆஜானு பாகர்கள் பிடிக்கிறாங்க. அவர் பிடிக்க முடியல, அவர் பிடிச்சு கட்டுப்படுத்த முடியல. கிருஷ்ணா 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 அப்படி கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணீர் வந்து குர்த்தாலாம் கிழிச்சு தோத்தி எல்லாம் கிழிச்சு அவங்கள பட்டு வஸ்திரம் எல்லாம் கிழிச்சு அப்படி ஒரு ஒரு மதம் பிடிச்ச யானையை போல ஆயிடுவர். பைத்தியக்காரனை போல அழுவர், அழுது அழுது அப்படி மயங்கிடுவர். மயங்கி சமாதி நிலையில் போயிடுவர், தன்னையே மறந்து அப்படி மூர்ச்சி அடைஞ்சிடுவர். 6 மணி நேரம் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே இருப்பார். இன்னும் கொஞ்சம் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நினைவுக்கு வந்த பார்த்தா அந்த அறையே அலங்கோலமாயிருக்கு. அந்த அறையே வந்து ஒரு மதையான உள்ள வந்து தும்சம் செய்தார் போல் அலங்கோலம். இதை பார்த்தவருக்கு வெக்கம் வந்து சே தன்னை கடிஞ்சுக்கிட்டார், என்ன மாதிரி ஆளு நான், என்னை கட்டுப்படுத்திக்க முடியாமல் போச்சே. இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு ஷேம் ஆயிடுச்சு, சே இவங்க இவ்வளோ பேர் முன்னாடி இப்படி பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது. வருத்தப்பட்டு தலை குனிஞ்சேன். இவரை பா இந்த இதை பார்த்த உடனே கதாதர் புரிஞ்சுக்கிட்டாரு, நான் பெரும் குற்றம் எழுச்சிட்டேன். இவருடைய நிலையை அறிந்து கொள்ளாமல் இவரை வெளித்தோட்டத்தில் இடம் போட்டு, என்றைக்குமே வைஷ்ணவர்களை வெளித்தோட்டத்தில் வைத்து எடை போடவே கூடாது. அவங்க பேண்ட் ஷர்ட்டு போட்டிருக்கிறாங்களா இல்லை தோத்தி குர்த்தா போட்டிருக்காங்களா இதெல்லாம் வெளித்தோட்டத்தில் வச்சு எடை போடக்கூடாது. அது உள் மனதில் எந்த அளவுக்கு ஆழமாக கிருஷ்ண பக்தியில் நிலைப்பட்டிருக்காங்க. அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை வயதான தாத்தா பாட்டியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஆசிரமத்தில் கோயிலில் பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ இருக்கலாம், இல்லை அவர் கிரகஸ்தரம் யாராக இருந்தாலும் அவங்களுடைய உள் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து அளவே தவிர வெளித்தோற்றம் அல்ல, இந்த அடையாளம் அல்ல. வெளித்தோற்றத்தில் இந்த மாதிரி காவி வஸ்திரம் போட்டு திலகம் போட்டுக்கிறதோ ஒரு அடையாளம் அல்ல. உள் மனதில் எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண பக்தியில் நிலைப்பட்டிருக்கோம், கிருஷ்ணன் மேலே எந்த அளவுக்கு அன்பு வளர்த்துருக்கோம் அதுதான் முக்கியம். அப்போ கதாதர் புரிஞ்சுட்டா நான் வந்து அபராதம் அழி நான் குற்றம் எழுச்சிட்டேன், இவருடைய மகிமை அறியாமல் நான் குற்றம் எழுச்சிட்டேன், தன்னை கடிந்து கொண்டார். அப்போ இதுக்கு பரிகாரமாக பிராய்ச்சித்தம் என்னது, நான் அவரையே தன் ஆச்சாரியனை எடுத்துக்கணும். அப்போ புண்டரீக வித்யாரதியோடைய பாதங்களில் போய் பிரார்த்திச்சார், அடியனை தங்களுடைய சீடனை ஏற்றுக்கங்க. புண்டரீகரும் கதாதரை பற்றி நன்கு அறிந்திருந்தார். பௌதீகத்தில் துளி கூட பற்றுதல் இல்லாத ஒரு உன்னதமான ஒரு பிரம்மச்சாரி, உன்னதமான ஒரு வைஷ்ணவர் சாது. இந்த மாதிரி ஒரு சீடனையை ஏற்றுக்க யார் தான் விரும்ப மாட்டாங்க. புண்டரீகரும் ஒரு நல்ல அற்புதமான மங்களகரமான தினத்தில் கதாதர் தன் சீடனை ஏற்றுக்கிட்டார். மகாபிரபுக்கு ரொம்ப சந்தோஷம். கதாதர் வந்து சொன்னார் மகாபிரபுட்ட, மகாபிரபு நான் புண்டரீக வித்யாரதி ஏற்றுட்ட தீட்சை வாங்கிக்கலாம். ரொம்ப சந்தோஷம், பெரும் பாக்கியம் ஆச்சாரியன் கிடைக்கிறது, அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியன். மீண்டும் மகாபிரபு புண்டரீக வித்யாரதியோட குணங்களை வர்ணிக்கிறார், அற்புதமான ஸ்லோகங்களால் வர்ணிக்கிறார். இப்படி புண்டரீக வித்யாநிதியானவர் இந்த சைதன்ய மாப்பிடைய கற்பக மாலத்துடைய கிளையில் 2வது பெரிய பாகம், பெரும் கிளை அவர், பெரும் கிளை 3வது பெரும் கிளை. இவருடைய லீலையெல்லாம் அற்புதமானது. ஜெகநாத கோயிலில் இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓடன சஷ்டின்னு ஒரு பண்டிகை வந்தது. ஓடன சஷ்டி பண்டிகைக்கு ஜெகநாதருக்கு கம்பள வஸ்திரமெல்லாம் சாத்துவாங்க. அது குளிருக்காக வந்து குளிர்காலம் தொடங்கும் போது கம்பள வஸ்திரம் சாத்துவாங்க. அதில் அந்த கஞ்சி என்ன பண்ணுவோம் அப்படியே பயன்படுத்துவாங்க. இதை பார்த்தோன்னே புண்டரீக வித்யாரதிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் ஜெகநாதபுரி யாத்திரை வந்திருப்பார். அப்போ இந்த ஓடன சஷ்டி பண்டிகை வந்து ஓடன சஷ்டி பண்டிகை அன்னைக்கு தான் இந்த கம்பள வஸ்திரங்களா புது வஸ்திரங்களா சாத்துறது, அதை கழுவாமல் அப்படியே சாத்துவாங்க. இதை பார்த்தோடனே புண்டரீக வித்யா என்ன பண்ணுறாங்க இவங்க, பூஜா சேவை எப்படியா பண்ணுறது, அந்த ஜெகநாதுக்கு கொடுக்கக்கூடிய வஸ்திரத்தை கழுவாமல் அப்படியே அந்த கஞ்சி பசியோடு சாத்துறாங்களே அப்படின்னு குற்றம் கண்டுபிடிச்சேன். அப்போது அவருடைய நெருக்கமான நண்பர் ஸ்வரூப் தாமோதர், மகாபுடைய செக்ரட்டரி ஸ்வரூப் தாமோதர், அவர் சொன்னார் நீ ஏன் கவலைப்படுற, ஜெகநாதர் ஏற்றுக்கிறார் அவங்க சேவனத்தை, நம்ம ஏன் அதை பற்றி பார்க்கணும், இல்லை இல்லை இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணலாம் அவங்க, இப்படி இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே வர்றாங்க. வந்து ரெண்டு பேரும் அவங்கவுங்க அறையில் ஓய்வெடுக்க போயிடுறாங்க. அன்றைக்கி ராத்திரி ஜெகநாதரும் பலராபரும் பொன்றிக வித்யானவருடைய கனவுல வருவார். வந்து பலார் 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 பலார்னு அறைவர். ஒரு கணத்தில் ஜெகநாதர் அறையிறார், இன்னொரு கணத்தில் பலராமர் அறையிறார். அரைஞ்சு கனவெல்லாம் வீங்கிரும். புண்டரீக வித்யாரதி கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பக்கம் ஜெகநாதர் அற விடுறாரு, இன்னொரு பக்கம் பலராமர் அறாரு. பகவானே நிறுத்துக்க, நான் உங்கள் பக்தன்ல என்னை போய் இப்படி அடிச்சே கொண்டுடறீங்க, பகவானே நிறுத்துக்க நிறுத்துக்கன்னு பிரார்த்திக்கிறேன். அப்போ ஜெகநாதர் சொல்வார், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பக்தன்ட்டு நீ குறை கண்டுபிடிப்பேன்,
அவங்க அன்போடு சேவனம் பண்றாங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். நீ யாரு குறை கண்டுபிடிக்க, நீ யாரு குற்றம் சொல்றதுக்கு? வந்தையா தரிசனம் பண்ணியே போடையாட்டுல இருக்கணும், அது எப்படி பண்ணலாம்? நீ ஆர்குமெண்ட் வேற பண்ற ஒரு நண்பன்ட்ட எப்படி நீ இதெல்லாம் சொல்லலாம்? இதோடு நிப்பாட்டிக்க, இதோடு அறையோட விடுறோம் நாங்கள். இனி ஏற்கொண்டு இந்த மாதிரி பண்ண உனக்கு இன்னும் சிவியர் பனிஷ்மெண்ட் உண்டு. ஏனார் வந்து அவருக்கு அண்டிச்சுட்டு போனார். இது காலையில் தரிசனம் பண்ண வரவேல புண்டிரிய உதயநிதி தோறும் சொரூப் தாமர் போய் ஜெகநாத் தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு. வந்து ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. ஓ, சொரூப் தாமர் வந்து ஏன் புண்டிரிகா என்னை நீ இன்னைக்கு நீ தரிசனம் பண்ண வரவே இல்லையே, நீ உள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். பார்த்தா கண்ணம் எல்லாம் அப்படி பூசணிக்கா மாதிரி வீங்கியிருக்கு, ரெண்டு பக்கம் கண்ணம் பயங்கரமாக வீங்கியிருக்கு. என்னாச்சு உன் முகம் இப்படி வீங்கியிருக்குன்னு? கண்ணெல்லாம் அப்படி செவந்து போய் அரைஞ்சு அரையில செவந்து போய் கண்ணெல்லாம் பூசணிக்கா மாதிரி வீங்கியிருக்கு. நீ உள்ளவா, நான் சொல்கிறேன், தனியாக கூட்டிகிட்டு போனேன். என்ன நடந்தது தெரியுமா? நேற்று நான் மட்டும் சொன்னேனே, இந்த ஜெகநாதருடைய பாண்டா பூஜாரிகள்லாம் என்ன சேவனம் பண்ணுறான், அந்த துணியை வாஷ் பண்ணால் போகிறான்னு நான் குறை குற்றம் கண்டுபிடிச்சி சொன்னேன் இல்லையா? ஜெகநாதனை வந்து பலர் பலன் அரைஞ்சேன். என்ன தைரியம் தான் நீ பக்தர்கிட்ட குற்றம் கண்டுபிடிப்பேன். இதை கேட்ட உடனே ஸ்வரூப் தாமரம் துள்ளி குதிச்சு கீர்த்தன மாதிரி, ஒன்றிரிக்கா நீ எவ்வளோ பாக்கியம் இருக்கு, ஜெகநாதரே நேரடியாக வந்து உன்னை திருத்தி ஆட்கொண்டா, ஜெகநாதரே உன்னுடைய அங்குட்டு அன்பு பரிமாற்றம் பண்ணியிருக்காரு. இதுதான் வைஷ்ணவர். அவர் நினச்சிருந்தா வெளியில் வந்து சொல்லலாம், நான் ஜெகநாதரை தரிசனம் பண்ணேன், என்னை வந்து கண்டிச்சாரு, என்கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணார், யார்ட்டையும் சொல்லலை. அப்படியே தனக்குள்ளே வச்சுக்கிட்டேன். ஸ்வரூப் தாமரத்தை மட்டும் வெளிப்படுத்தினார். நெருக்கமான நண்பர் ஸ்வரூப் தாமரமுடைய குணங்களை போலந்து பாராட்டினேன். அத்தியா, நீ வைஷ்ணவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சி பகவானே உன்னை திருத்தி ஆட்கொள், பகவான் உன் மேலே எவ்வளோ அன்போடு இருக்கார், உன்னை எப்படி கண்டித்து திருத்தி ஆட்கொண்டார் பார்த்தியான்னு மாறி. அற்புதமான ஒரு ஆச்சாரியர் கிருஷ்ணலீலையில் அவர் சைதன்ய மகாபுடைய சாரி ஸ்ரீமதி ராதாரணி, ராதாரணியுடைய தந்தை ரிஷபானு மகாராஜ், ரிஷபானு மகாராஜ் தான் ஸ்வரூப புண்டரீக உதயநிதியாக தோன்றியிருக்கார் சைதன்ய மகாபுடையில். அற்புதமான ஒரு பிரேமத்துடைய ஸ்வரூபம் புண்டரீக உதயநிதி. இவர் நம்முடைய சைதன்ய கற்பக மரத்தில் மூன்றாவது பெரும் கிளை. இந்த நான்காவதான பெரும் கிளை கதாதர பண்டிட். கதாதர பண்டிதர் சைதன்ய மகாபுடைய சகாக்கள் பஞ்சதத்துவங்களில் மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர் கதாதர பண்டிட். அவர் ஸ்ரீமதி ராதாராணியோடைய அந்த ஹலாதினி சக்தி, பகவானுடைய கிருஷ்ணருடைய ஹலாதினி சக்தி, கிருஷ்ணருக்கு ஆன்மீக ஆனந்தம் தரக்கூடிய சக்தி ஸ்ரீமதி ராதாராணியுடைய அம்சமாக கதாதர பண்டிதர் தோன்றுறார். சின்ன வயதிலிருந்தே, குழந்தை பிராயத்திலிருந்தே கதாதர் கூட பௌதியத்தில் பற்றுதல் இல்லாமல் சதா பகவானி நாமத்தை ஜபிப்பார். அவ்வளோ அன்பெல்லாம் கண்ணீர் அருவி மாறி வரும். அப்போ சைதன்ய மகாபுடைய கிளாஸ்மேட்டாக இருந்தார் கதாதர். ரெண்டு பேர் நிமாய் பண்டிட், நிமாய் குழந்தையாக இருந்த பொழுது ரொம்ப நிமாயும் கதாதரும் ஒன்றாக விளையாடும், சின்ன வயதில் ஒன்றாக விளையாடுவாங்க, அன்பு பரிமாற்றம் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ நிமாய் வந்து நிமாய் பண்டிட் கிருஷ்ண பக்தியை வெளிப்படுத்தலை. அவர் ஒரு 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 பிராமணன் பண்டிட். அப்போ கதாதர்ட்ட ஆர்கியூ பண்ணுவார், கதாதர்ட்ட வாதம் பண்ணி அவரை வந்து அவரை பேச விட்டு அவர் பேசி ஒரு தடவை கேட்டார் மகாபு, கதாதர் நீ வந்து கிருஷ்ண பக்தனுக்கு முக்தினா என்னன்னு சொல்ல முடியும். கதாதர் முக்தியை பற்றி சொல்ல வரும்போது மகாபிரபு குறுக்கிட்டு அவரை தர்க்கம் செய்து இவர் ஒரு தத்துவத்தை கொடுத்து அவர் கொடுத்தது முடியடிச்சு இவர் பேச முடியாதளவு பண்ணிடுவார். இந்த மாதிரி பயங்கரமான ஆர்குமெண்ட்டெல்லாம் பண்ணுவார் கதாதர்ட்ட. ஆனால் இதெல்லாம் கதாதர் மகாபிரபு என்ன கோவப்பட்டாலும் சரி, என்ன மாதிரி வாதம் செய்தாலும் சரி, கதாதர் பொறுமையாக அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணுவார். ஏன்னா கதாதருடைய பிராணநாதர் கௌரங்கர், கதாதர் கௌர் கதாதர் கௌரங்கர் வந்து கதாதருடைய ஆன்மா உயிர். அதனால் அவர் மேலே அவ்வளோ அன்பு, என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் நிமாயை விட்டு பிரிய மாட்டார், நிமாய் மேலே அவ்வளோ அன்பு இருக்கு. அப்போ ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு இந்த ஈஸ்வரபுரி பிரபுபாரை சந்தித்து வந்ததுக்கப்புறம் சங்கீர்த்த நிலை பண்ண, சங்கீர்த்த நிலையப்போ கதாதர்ட்ட வந்து அழற, கதாதர் நான் எவ்வளோ துர்பாக்கியசாலி, ஏன் குழந்தை பிராயத்தை நான் வீண் பண்ணிட்டேன், வீணாக தர்க்கம் பண்ணி வாதம் செய்து பிரதிவாதம் பண்ணி என் வாழ்க்கையை வீண் பண்ணிட்டேன், ஆனால் நீ எவ்வளோ பாக்கியம் பண்ணி, சின்ன வயதிலேருந்தே மகா பகவான் மேலே அவ்வளோ அன்பும் பக்தியும் பிரேமும், நீ எவ்வளோ பெரிய பாக்கியசாலி அப்படின்னு கதாதர் கட்டி தழுவிக்குவார் சைத்திர மகாபிரபு. இந்த சைதன்ய மகாபிரபு நவதீபத்திலேருந்து ஜெகநாத பூரிக்கு சன்னியாசம் எடுத்துடுறாரு, கதாதரும் உடன் வந்துடுறாரு. அங்கே க்ஷேத்திர சன்னியாசி அந்த இடத்துலையே க்ஷேத்திரத்திலேயே தங்கிட்டு தோடா கோபிநாதர் கோயில், ஜெகநாத பூரி கோயில் பின்னாடி சமுத்திரத்துக்கு பக்கத்தில் யமேஸ்வர்கிற இடத்துல தோட்டா கோபிநாதர் கோயில், அங்கே தான் கதாதர் தங்கியிருந்தார். இன்றைக்கும் அந்த கோயிலும் அந்த வழிபாடு விக்கிரகங்களும் கதாதருடைய அன்பு பரிமாற்றம் எல்லாம் இன்றைக்கு போனாலும் கண் கூட பார்க்கலாம் அங்கே அந்த தோடா கோபிநாதர் கோயிலில். அற்புதமான ஒரு விக்கிரகம். ஒரு சமயம் கதாதரும் மகா
இருக்கும் போது அந்த விக்கிரக மகாபிரபு கொடுப்பார், இந்த விக்கிரகத்தின் ஆராய்ச்சி பண்ணும், இந்த பூரியிலேயே தங்கி இருந்து இந்த கஷேத்திரத்தை விட்டு நகராம கோபிநாதனுடைய சேவைதான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னார். கதாதரும் மகாபிரபு இங்க இருக்காரு, மகாபிரபு தான் கதாதரோட உயிர், மகாபிரபு இங்க இருக்காரு, அப்ப நானும் இங்க இருந்துட்டு போறேன். அப்ப ஒரு நாள் மகாபிரபு விருந்தாவனம் போறேனர். இதை கேட்ட உடனே கதாதரோட ஹிருதயம் ரெண்டா வெடிச்சது. மகாபிரபு பிரிஞ்சு எப்படி என்னால இருக்க முடியும், நானும் உங்க கூட வருவேனர். மகாபிரபு சொன்னார், இல்ல இல்ல நீங்க எப்படி வர முடியும், நீங்க கஷேத்திர சன்னியாசம் எடுத்திருக்கீங்க, நீங்க இந்த கஷேத்திரத்தை விட்டு வரக்கூடாது, அது மட்டும் நீங்கள் கோபிநாதருக்கு சேவனை பண்ண முடியாது, கோபிநாதர் யார் பார்த்துக்குவா எங்கூட வந்துட்டா, நான் உங்களை அழைச்சிட்டு போக மாட்டேன். இல்லை இல்லை மகாபிரபு, என்னால் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது, என் கஷேத்திர சன்னியாசம் எல்லாம் நரகத்துக்கு போட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும், நான் உங்களுக்கு கூட தான் வருவேன். இந்த மகாபிரபு ஒரே வார்த்தை சொன்னார், நீங்கள் என் கூட வர்றதை காட்டில் நீங்கள் இருக்கு இங்கே இருக்கிறதா எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், சேவை இந்த என்னுடைய விருப்பப்படி நீங்கள் இங்கே இந்த 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 கோபிநாதர் கஷேத்திரத்தில் தங்கி கோபிநாதருக்கு சேவனம் பண்ணுறதா எனக்கு சந்தோஷம் கொடுக்குனர். அப்படியே கதாதருடைய கண்ணில் இருந்து அருவி மாறி கண்ணீர் வந்து கதாதர் பார்க்கவே மகாபிரபு அப்படியே படகு எடுத்துகிட்டு போயிட்டேன், அவர் விட்டு போயிட்டேன். அப்போ கூட கதாதர் அழுத அழுது மகாபிரபு பிரிவு. ஆனால் மகாபிரபு ஒரே வார்த்தை, ஆச்சாரியனுடைய கட்டளை, குருவோடைய கட்டளை என்னண்டு அதை சில மேற்கொண்டு செய்வதான் சீடனுடைய அழகு. அப்போ மகாபிரபு விரும்புகிறாரு, எனக்கு மகாபிரபு கூட போவதான் சந்தோஷம் ஆனந்தம், ஆனால் அதை காட்டிலும் மகாபிரபுடைய விருப்பம் எதுவோ அதை நான் திருப்திப்படுத்தணும். கதாதர் அங்கேயே தங்கிக்கிட்டேன். பின்ன மகாத்திரெல்லாம் முடிஞ்சு திரும்ப வந்தார். முதல் தடவை ரெண்டு முறை முயற்சி பண்ணுவார் விருந்தாவனம் போகிறதுக்கு, முதல் தடவை போக முடியாது. அப்போ சொல்லுவார், கதாதர் அனுமதி தர மாட்டேங்கிறார், அதனால தான் என்னால் விருந்தாவனத்துக்கு போக முடியல. கதாதருடைய மனதை இந்த அளவுக்கு அன்பு கதாதர் மேலே மகாபிரபு. இந்த ரெண்டாவது முறை விருந்தாவனம் போயிட்டு வந்தார். விருந்தாவனம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மகாபிரபு ஜெகநாதபுரியில் இருக்கும்போதெல்லாம் தினமும் தோடா கோபிநாதர் கோயில் வந்து கதாதர்கிட்ட பாகவதம் கேட்பார். தினமும் கதாதர் பண்டிதர் கோபிநாதர் முன்னாடி உட்காந்து பாகவதம் வாசிப்பார். அந்த கதைகள்லாம் உட்காந்து கேட்டு திரும்ப திரும்ப அன்பு பரிமாற்றம் செய்வார் மகாபிரபு. இந்த மகாபிரபு லீலையை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் கதாதர்னால அவரோட உயிர் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கார். எப்படி உயிர் வாழ்கிறது, அழுகிற அழுது அழுது பாகவதம் எல்லாம் கரைஞ்சே போயிடும். அவருடைய அவருடைய அந்த பாகவத ஒரிஜினல் ஸ்கிரிப்டெல்லாம் இவர் பாகவதம் படிக்க முடியாது. மகாபிரபு மறைந்த பிரிவு தாங்க முடியாமல் அழுது அழுது புஸ்தகமே கரைஞ்சி போயிடும். இந்த ஒரு நாள் ரொம்ப, அதாவது சின்ன வயது தான், சின்ன வயதுலேயே மகாபிரபுடைய பிரிவை நினச்சி 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 அவர் முதுமை அடைஞ்சிருவார், முதுமையான மாதிரி ஆகிடுவார், அந்த பிரிவுலேயே அவருக்கு வயதான மாதிரி ஆகிடும். அப்போது கோபிநாதருக்கு மாலை சுடணும், கோபிநாதர் விக்கிரகத்துக்கு இவரால் எழுந்திருக்க முடியாது. கோபிநாதர் உட்காந்துட்டு கிருஷ்ணா இந்த உலகத்திலே வச்சு கோபிநாதர் கிருஷ்ணர் உட்காந்து அமர்ந்த கோலத்தில் நீங்கள் அங்கே தான் பார்க்க முடியும். கிருஷ்ணர் புல்லாங்குழலோடு எல்லா கோயிலையும் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சு நின்றுட்டு இருப்பார் இல்லையா, கிருஷ்ணா புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பார் நின்றுட்டு இருப்பார். ஆனால் அந்த தோடா கோபிநாதர் கோயிலில் புல்லாங்குழல் வச்சு கிருஷ்ணர் உட்காந்துட்டார், ஏன்னா கதாதரனுடைய சேவனத்துக்காக வேண்டி பகவான் உட்காந்துட்டார். இப்போ இன்றைக்கு போனால் அற்புதமான ஒரு அழகான விக்கிரகம், கோபிநாதர் விக்கிரகம், பலராமர் விக்கிரகம், அதை இன்றைக்கு போனால் சேவிக்கலாங்க. அற்புதமான ஒரு கோயில் தோடா கோபிநாதர் கோயில். என்ன அப்படியே மகாபிடி பிரிவு தாங்க முடியும், அவரும் அப்படியே கோபிநாதர் விக்கிரகத்தில் போய் மறைஞ்சிடுவேன். கதாதர் பண்ணிட்டு அவர் சைதன் மகாபிடிய இந்த கற்பக மரத்தில் நான்காவது முக்கியமான ஒரு கிளை கதாதர் பண்ணிட்டு, அன்பின் சொரூபம், உறவின் சொரூபம், பணிவு எளிமையின் சொரூபம், அனைத்து தெய்வீகமான குணங்கள் நிரம்ப பெற்றவர் கதாதர் பண்ணிட்டு கதாதர பண்டிதர். பின்ன ஐந்தாவது கிளை இந்த சைதன்ய மகாபிடைய கற்பக மரத்தில் ஐந்தாவது கிளை வக்ரேஸ்வர் பண்டிட், அதி அற்புதமான ஒரு ஆச்சாரியர் வக்ரேஸ்வர் பண்டிட். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்துவது மட்டும்தான் இவருடைய குறிக்கோள். சைதன்ய மகாபிரபு சொல்லுவார், வக்ரேஸ்வர் பண்டிதர் ஹிருதயத்தில் எப்பவும் கிருஷ்ணர் குடிகொண்டிருக்கார், கிருஷ்ணா எப்பவும் ஹிருதயத்தில் குடிகொண்டிருக்கார். வக்ரேஸ்வர் பண்டிதருடைய ஒரே குறிக்கோள் மகாபிரபுவை திருப்திப்படுத்துறது. எப்படி பக்தர்கள்லாம் கீர்த்தனம் பாடும்போது வக்ரேஸ்வர பண்டிதர் நடனம் ஆடுவார், கிட்டத்தட்ட 72 மணி நேரம் அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சு, 3 நாள் 4 நாள் தொடர்ந்து நடனம் ஆடுவார் மகாபிரபு முன்னாடி வந்து. ஒரு நாள் மகாபிரபுட்ட பிரார்த்தனை பண்ணுறார் வக்ரேஸ்வர் பண்டிட், மகாபிரபு எனக்கு 1000 கந்தர்வர்களை கொடுங்க, ஏன்னா கந்தர்வர்கள் வந்து கந்தர்வ குரல்னு சொல்லுவாங்க, அப்படி அழகாக பாடுவாங்க, அப்படியே பாறையெல்லாம் கூட உருகிடும் அந்த மாதிரி குரல் வளம் பெற்றவங்க கந்தர்வர்கள், அழகாக பாடுவாங்க. மகாபிரபு எனக்கு 1000 கந்தர்வர்களை கொடுங்க, அவங்க உங்கள் புகழ் பாடிக்கிட்டே இருக்கணும், நான் உங்கள் முன்னாடி உங்களை உங்களோட புகழுக்காக நடனம் ஆடிக்கிட்டே இருப்பேன், உங்களை நடனமாடி சந்தோஷப்படுத்துவேன். அவள் மகாபிரபு பதிலுக்கு சொன்னார் வக்ரேஸ்வர் பண்ணிட்டேன், வக்ரேஸ்வரா நீங்கள் எனக்கு ஒரு ரெக்க மாதிரி,
உங்களை போல எனக்கு இனி ஒரு ரெக்கை இருந்துச்சுன்னா நான் ஆகாசத்துல சந்தோஷமா பறப்பேன், ஆகாசத்துல அப்படி உயரத்துல பறப்பேன். அந்த மாதிரி மகாபிரபுக்கு மிக நெருக்கமான மிக பிரியமான ஒரு சகாலோத்தர் தான் பக்ரேஸ்வர் பண்டிட். அழகா கீர்த்தனை பாடி நடந்து மாடுவாரு. இவர் கிருஷ்ண லீலையில அனிருத், அனிருத் இருக்காரு, அனிருத் வாசுதேவ சங்கர்ஷ்ணா பிரத்யும்னா அனிருத்ரா சதுர்விகா. பகவானுடைய நாலு அம்சம் வாசுதேவா சங்கர்ஷ்ணா பிரத்யும்னா அனிருத், அதுல அனிருத் வந்து பக்ரேஸ்வர் பண்டிதரா வந்திருந்தார். அற்புதமான ஒரு ஆச்சாரியர் பக்ரேஸ்வர் பண்டிட். அவருடைய சீடர் கோபால் குரு. கோபால் சின்ன வயதிலிருந்து அவருக்கு மகாபிரபு கோபால் குருன்னு பேர் கொடுத்தார். ஏன்னா ஆச்சாரியா இருக்கிற தகுதியை பெற்றார். எப்போ ஹரிநாமத்தை ஓதிக்கிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரி. இவங்க எல்லாம் பக்ரேஸ்வர் பண்டிதராகட்டும் அவருடைய சீடர்களாகட்டும் இவங்க எல்லாம் மகாபிரபுடைய ஐந்தாவது அந்த கற்பக மரத்தின் ஐந்தாவது ஒரு பிரம்மாண்டமான கிளை. இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை விநியோகம் பண்ணுவாங்க. பின்ன ஆறாவது கிளை சைத்தன்ய கர்த்தாவது கிளை ஜெகதானந்த பண்டிதர். ஜெகதானந்த பண்டிட் சைதன்யமாவுக்கு அவருக்கும் ஒரு ரசமான ஒரு அன்பு உண்டு. எப்படின்னா ஜெகதானந்த பண்டிதர் வந்து கிருஷ்ணலீலையில சத்யபாமா, கிருஷ்ணனுடைய மனைவிகள் ஒருத்தர் சத்யபாமா. சத்யபாமாவுக்கு கிருஷ்ணருக்கு என்னன்னா ஒரு ஊழல் இருக்கு எப்பவுமே. சத்யபாமா கிருஷ்ணன் அடிக்கடி கோச்சுக்குவாங்க, சண்டை பண்ணுவாங்க, வாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாவம் ஜெகதானந்த பண்டிதர்கிட்ட சைதன்யமாவுக்கு சேவனம். ஜெகதானந்த பண்டிதருக்கு என்னன்னா ஜெகதானந்த பண்டிதர் பொறுத்த வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபு சொகுசா இருக்கணும்னு நினைப்பார். சைத்தன்ய மகாபிரபு நல்ல சொகுசா வாழணும், நல்ல. ஆனா சைத்தன்ய மகாபிரபு ஒரு சன்னியாசி, சன்னியாசி சொகுசை ஏத்துக்க மாட்டார். ஒரு ரெண்டு முறை அற்புதமா லீலை நடந்தது. இன்றைக்கு நம்ம போனாலும் ஜெகநாத பூரியில ஜெகதானந்த பண்டிதர் தங்கி இருந்த வீடு ஒரு அறை, ஒரு சின்னதா ஒரு அறை தான் இருக்கு ஒரு வீடு. இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம் அவர் வழிபாடு பண்ண விக்கிரகம் ஜெகநாத பூரியில இன்றைக்கு இருக்கு. அற்புதமான ஒரு இடம். ஒரு நாள் ஜெகதானந்த பண்டிதர் என்ன பண்ணார், நல்ல பட்டு மெத்தை, நல்ல ஒரு இளவம் பஞ்செல்லாம் வச்சு நல்ல கூர்மையான ஒரு பட்டு மெத்தையை செய்து மகாபிரபு கொண்டு வர்றார். மகாபிரபு இந்த மெத்தையில தான் நீங்கள் படுத்து தூங்கணுங்க. மகாபிரபு சொன்னார், ஜெகதானந்தா நான் ஒரு சன்னியாசி, நான் எப்படி மெத்தையெல்லாம் பயன்படுத்த, நான் மெத்தையில் படுக்க மாட்டேன்னு. இவருக்கு தெரியும் மகாபிரபு ஒரு சாதாரண சன்னியாசி இல்லை, அவர் முழுமுதற் கடவுள். அவர் முழுமுதற் கடவுள், இப்போ ஒரு சன்னியாசியுடைய பாத்திரத்தை ஏற்றிருக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் அவர் சன்னியாசியெல்லாம் கிடையாது, அவருக்கு சேவனை போடணும். இந்த பட்டு மத்தியில் தான் அவர் படுத்துக்கணும். பிடிவாதம் போடுவார், இல்லை மகாபிரபு நீங்கள் பட்டு மத்தியில் இல்லை, நான் தூங்க மாட்டேன், அவர் சன்னியாசி. இன்னும் கோச்சிடுவார், கோச்சிட்டு சாப்பிடவே மாட்டார், ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட மாட்டார். இந்த மகாபிரபு வந்து சமாதானப்படுத்துவார். ஜெகதானந்த பண்டிட் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் ஒரு சன்னியாசியில் நான் எப்படி ஏற்றுக்க முடியும், நீங்கள் சாப்பிடாதனால நானும் சாப்பிட, எனக்கு பசிக்குது, பிரசாதம் கொடுங்க. மகாபிரபுக்கு உடனே பிரசாதம் பண்ணி கொடுப்பார், அவருடைய கையிலேயே பரிமாறுவார். மகாபிரபும் அவர் பிரசாதம் சாப்பிட சொல்லி அழகு பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு அன்பு பரிமாற்றம். நல்ல சந்தன தைலத்தை அழைச்சிட்டு வருவார். சந்தன தைலத்தின சந்தன ஆயில், சந்தன ஆயில் இருக்கு இல்லையா, சந்த சாண்டல்வுட் ஆயில், அதை அரைச்சி கொண்டு வருவார். கொண்டு வந்து மகாபுடைய மேனியில் பூசிக்கிங்க. மகாபுரு, நான் ஒரு சன்னியாசி எப்படி வாசனை திருவெல்லாம் பயன்படுத்தேன், நான் ஒரு சன்னியாசி நான் வாசனை திருவாங்க. என்ன அந்த பானையை தூக்கி போட்டு உடச்சிடுவார், தூக்கி போட்டு உடச்சி மகாபுருட்டு கோச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிரசாதம் அந்த உடலை விட்டுருவேன், நான் உங்களுக்கு சேவனம் பண்ணக்கூடிய பாக்கி எனக்கு இல்லை, நான் உனக்கு அப்படின்னு கோவிச்சுட்டுருவேன். என்னை திரும்பியும் மகாபிரபு சமாதானப்படுத்துவேன், பிரசாதம் சாப்பிடுவேன், ஜெகதானந்த பண்ணிட்டு எனக்கு பிரசாதம் கொடுக்க. ரெண்டு நாள் அவரும் சாப்பிடல, மகாபிரபு சொல்லுவார், நானும் சாப்பிடல, எனக்கு பிரசாதம் கொடுக்க. வந்து பிரசாதம் தயார் பண்ணி மகாபிரபு பரிமாறு, அப்போ நீங்களும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு அன்பு பரிமாற்றம். அப்போ ஜெகதானந்த பண்டிதர் அற்புதமான ஒரு புஸ்தகம், பிரேம புவர்தான் ஒரு புஸ்தகம், அதில் மகாபிரபுடைய லீலைகளுடைய கருணைகள்லாம் எழுதியிருக்கேன். பேர் போட்ட ஒரு பெரும் பக்தர் சைதன்ய மகாபிரபு. அவருக்கு அந்த மாதிரி ஒரு ரசமான அன்பு உண்டு பூரியில் இருந்த பொழுது. இது இனி ஒரு முறை என்ன ஆகுனா ஜெகதானந்த பண்டிதா மகாபிரபு சந்திக்க ஜெகநாத் ரொம்ப தூரம் வந்து வந்ததுனால ஒரு ஸ்கின் டிசீஸ், ஒரு தோல் வியாதி மாதிரி வந்துடும். ஆனால் மகாபிரபு அடிக்கடி அவர் கட்டி தழுவுவார் சனாதன கோஸ்வாமி. இது அவருக்கு பிடிக்காது, சனாதன் பிடிக்காது. மகாபிரபு என்ன போய் தொடர்றாரு, உடம்பெல்லாம் வந்து தோல்வியாதி வந்துருச்சு, இது மகாபிரபுடைய சரீரத்தில் படலாமா, அவருடைய சரீரம் வந்து உருக்கிய பொன்னிறமல்லாமா, தெய்வீகமான சரீரத்தை இதுபட்டு அசுத்தமாகலாமா. அப்போது ஜெகதானந்தர் சொல்லுவார், சனாதன் நீங்கள் பேச விருந்தாவனத்துக்கே போயிருங்க, இங்கே இருந்தால் இப்படி தான் மகாபிரபு உங்களை கட்டி கட்டி தழுவுவார், ஆரோக்கியம் பண்ணுவார், உங்கள்கிட்ட அன்பு பரிமாற்றம், நீங்கள் பேச விருந்தாவனம் போயிடுங்க, பிரச்சனையாக இருக்கே. அப்போ நான் விருந்தாவனத்துக்கு போயிடல. அப்போ மகாபிரபு வந்து ஒரு நாள் கேட்பார், சனாதன்
நீங்க பிருந்தாவனத்துக்கு போக முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா மகாபிரபு, நான் பிருந்தாவனம் போறேன். ஏன், யார் சொன்னா? அது ஜெகதானந்த பண்டிதர் சொன்னாரு, நீ இருந்தா மகாபிரபு உங்களை கட்டி தள்ளிக்குவாரு, நீங்க பிருந்தாவனம் போறீங்க. யாருக்கு ஜெகதான தகுதி இருக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? அவருக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு? அப்படின்னு ஜெகதானந்த பண்டிதர் கோவிச்சுக்குவார் மகாபிரபு. இதை பார்த்த உடனே ஹரிதாஸ் தாகூரும் சனாதனும் துள்ளி குதிச்சு நேர்த்து நர்த்தனம் பாடி ஆடுவாங்க. என்ன ஒரு பாக்கியம், மகாபிரபு நேரடியாக அவர் கண்டிக்கிறார் ஜெகதா. அப்போ எந்த அளவுக்கு மகாபிரபு பிரியமானவராக இருப்பார் அவர்? அப்போ சனாதன் சொன்னார், மகாபிரபு ஜெகதானந்த பண்டிதர் பண்ணி நீங்கள் எவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்க இப்போ தெரியுது எங்களுக்கு. இவ்வளோ தூரம் அவர் மேலே நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்க, அவர் அவர் போது அவருக்கு அவருக்கு அவர் அவர் சின்ன சின்ன குறைகள் குற்றங்கள் பண்ணணும் உடனே நீங்கள் அவர் திருத்தி ஆட்கொள்றீங்களா? அந்தளவுக்கு அவர் மேலே நீங்கள் பிரியமாக இருக்கீங்கன்னு ஜெகதானந்த பண்டிதர் போய் கட்டி தழுவிக்கிட்டார் சனாதன். சனாதன், மகாபிரபு உங்கள் மேலே இவ்வளோ பிரியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆலிக்கிற பண்ணி. இந்த மாதிரி நிறைய அற்புதமான உங்களுக்கு ரசமான ஒரு சுவையான லீலைகள் நடக்கும் மகாபிரபுடைய சகாக்களுக்கெல்லாம். அப்போ ஜெகதானந்த பண்டிதர் மகாபிரபுடைய சகாக்களில் ஆறாவது கிளையாக உள்ளவர். அந்த ஏழாவது கிளை, அந்த சைத்தன்ய கற்பக மரத்து ஏழாவது கிளை ராகவ பண்டிட். ராகவ பண்டிதர் அற்புதமான ஒரு ஆச்சாரியர், விதவிதமாக தயார் செய்து அதை மகாபிரபுக்காக கொண்டு சேவனை பண்ணுவார். இது சைதன்ய சரிதாபுரத பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்களில் இவங்களை ஒவ்வொரு பற்றியும் இன்னும் விவரமாக வர்ணனைகள்லாம் இருக்குது. அதில் ராகவ பண்டிதர் எந்த மாதிரி பிரசாதம் தயார் பண்ணார், எப்படியெல்லாம் பகவானுக்கு நிவேத்தனம் பண்ணார், அது எந்த மாதிரி தயார், இதெல்லாம் அத்தியாயம் அத்தியாயமாக வர்ணிச்சிருக்கார் ஸ்லோகங்கள், அற்புதமான வர்ணனைகள். அப்போ ராகவ பண்டிதர் அவங்க அவங்களுடைய சகோதரி தமயந்தி பெரும் மகாபிரபுவுக்கு சேவனம் பண்ணுறதுக்க நிறைய தானிகள்லாம் சேகரித்து விதவிதமான பலகாரம்லாம் செய்து வங்காளத்து இந்த பூரிக்கு வரும்போது ராகவ கேலி அப்படின்னு சொல்லி அற்புதமான பல பிரசாதங்கள், நிறைய நிறைய ட்ரை பிரசாதம், முறுக்கு, சீடை, விதவிதமான பலகாரங்கள், எண்ணில் அடங்காத அன்லிமிட் பலகாரங்களை தயார் பண்ணிட்டு ராகவ ஜாலின்னு சொல்லுவாங்க, அந்த மூட்டை மூட்டையாக எல்லாம் தயார் பண்ணி கொண்டு வருவார். அங்கேருந்து வங்காளத்தில் சுமந்து வருவார் மகாபிரபு சேவனத்துக்கு. ஒரு வருட காலம் மகாபிரபு அந்த பிரசாதங்களை உட்கொள்வார். அற்புதமான பிரசாதம், அமிர்தம் போல அன்பும் பக்தியும் கலந்து பார்த்து பார்த்து மகாபிரபுக்காக செய்த பிரசாதம். அப்போது இந்த ராகவ பண்டிதர் அவங்க தனிஷ்டான ஒரு கோபி, தனிஷ்டான ஒரு கோபி, அவங்களுக்கு பகவானுக்கு கிருஷ்ணருக்கு பிரசாதம் பண்ணக்கூடியவங்க அவங்க. அந்த கோபி தான் ராகவ பண்டிதராகவும், அப்புறம் குணமாலா அப்படின்னு இனி ஒரு கோபி அவங்க தமயந்தியாவும் தோன்றினாங்க. இவங்க ரெண்டு பேர் பாணிகாட்டின்னு ஒரு இடம், நம்ம அடிக்கடி இந்த திருவிழா கொண்டாடும் வருஷம் வருஷம் பாணிகாட்டி சீடாதகி மகோத்சவம். பாணிகாட்டிங்கிறது ஒரு அழகான கிராமம் கங்கை கரையில், அந்த பாணிகாட்டி பக்கத்தில் அவங்க தங்கியிருந்தாங்க. வசி ஸ்தலமெல்லாம் உண்டு, ராகவ பண்டிதர் தமயந்தி அவங்க தங்கியிருந்த இடம், மகாபிரபு சந்திச்சது, அவங்க வீட்டில் வந்து நித்யானந்த பிரபு கீர்த்தனை பாடினது, எண்ணற்ற அற்புதமான லீலைகள். அப்போ ராகவ பண்டிதரும் அவங்களுடைய சகோதரி தமயந்தியும் அவருடைய சகாக்களும் அவருடைய குழந்தைங்க எல்லாரும் வந்து ஏழாவது பிரம்மாண்டமான கிளை ராகவ பண்டிதர். இன்னைக்கு எட்டாவது கங்கதாச பண்டிதர். கங்கதாச பண்டிதர் மகாபுடைய குருகுல ஆசிரியர், பிரியமான ஒரு ஆச்சாரியர். இவங்க மகாபிரபு இவங்க மேலெல்லாம் வந்து எப்பவுமே அளவிட முடியாத அனுபவிச்சிருந்தாரு. அப்போது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி சொல்கிறார், வெறுமனே கங்கதாச பண்டிதருடைய செயல்களை ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே, அவரை பற்றி கேள்விப்பட்டாலே அவங்க எல்லா விதமான பௌதிக துன்பத்தை, அப்பேற்பட்ட ஒரு பெரும் ஆச்சாரியர் கங்கதாஸ் பண்டிட். ஒன்பதாவது ஸ்ரீ ஆச்சாரிய புரந்தரா, ஆச்சாரிய புரந்தரர் இவரும் மகாபிரபுக்கு நெருக்கமான ஒரு மகாபிரபுடைய அந்த கற்பக மரத்தில் ஒன்பதாவது கிளை ஸ்ரீ ஆச்சாரிய புரந்தரா. அவரும் அவரையும் ஸ்ரீ சைதன்யபாபு தன் தந்தையை போல ஏற்றுக்கிட்டார். ஏன்னா அவ்வளோ ஒரு, அப்போ அவங்க எப்பவுமே ராதா கிருஷ்ணனுடைய நினைவில் அவங்க பிரேமத்திலேயே மூழ்கி இருப்பார். சதா அவருடைய லீலைகளை நினச்சிக்கிட்டு சேவனை பண்ணிக்கிட்டு. ராகவ பண்டிதருடைய வீட்டு பக்கத்தில் தான் இவங்க வீடு. ராகவ பண்டிதரை பற்றி பேசணும் இல்லையா, பாணி காட்டிக்கிட்ட, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஆச்சாரிய ஸ்ரீ ஆச்சாரிய புரந்தரோட வீடு. எப்பெல்லாம் மகாபிரபு ராகவ பண்டிதருடைய வீட்டுக்கு வராரோ அப்போ இங்கேயும் இவங்க சேவனை பண்ணுவார். அவங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பக்தர் ஸ்ரீ ஆச்சாரிய ரத்னா, ஆச்சாரிய புரந்தரா. இந்த பத்தாவது சைத்தன்யமாவுடைய கற்பக மரத்தில் பத்தாவது முக்கிய பிரதானமான ஒரு கிளை வந்து தாமோதர பண்டிட், ஸ்வரூப் தாமோதர் கோசாமி, தாமோதர பண்டிட். இவர் சைத்தன்யமாவுக்கு மிக நெருக்கமாக
சைதன்ய மகாபிரபுவும் விரகதாபம், அதாவது ராதாகிருஷ்ணுடைய பாவத்து, ராதையுடைய பாவத்தை வெளிப்படுத்தும் போது அவர் கூட இருந்த ரெண்டு பிரதான ஆச்சாரியர், ஒன்று ராமானந்தராயர், இன்னொன்று சைத்ய ஸ்வரூப் தாமோதர், இவங்க ரெண்டு பேரும் லலிதா விசாகா, கிருஷ்ண லீலையில லலிதாவும் விசாகாவும் இருந்தவங்க, சைதன்மாபி லீலையில ஸ்வரூப் தாமோதராவும் ராமானந்தராயரும், சைதன்மாபி காரிய அந்தரங்க காரியதரிசியா இருந்துகிட்டு மகாபிரபு எப்பெல்லாம் ராதையுடைய பாவத்துல அலறாரோ அவர் அழுவாங்க, சிரிப்பாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. அப்போ கிருஷ்ணனுடைய கதைகளை பற்றி பேசுவது, காளிதாசர், சண்டிதாசர், அப்புறம் ஜெயதேவ் கோசாமியுடைய கவிதைகள்லாம் பாடுற கீதம் பாடி அவர் மகிழ்விப்பது, இந்த மாதிரி சைதன்யம் அப்படி மகிழ்விக்கிறதா இவருடைய சேவை, மிக முக்கியமான சேவை. இந்த மாதிரி இந்த சைத்தன்ய சரித்தாமிரதம் 10வது ஸ்கந்தமான 10வது அத்தியாயமானது எண்ணற்ற வைஷ்ணவ ஆச்சாரியருடைய அவருடைய கிளைகளையும் அவங்க கிளைகள் உப கிளைகளை பற்றி இருக்கு. அதில் இன்றைக்கி நம்ம ஒரு பகுதி தான் பார்த்துருக்குறோம், மீதியை நம்ம நாளைக்கு கண்டினியூ போகணும். இவங்களும் மிக உன்னதம், நம்ம இவங்களோட லீலைகளை ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லை, இவங்க ரெண்டு மூணு பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், இவங்க ரெண்டு மூணு பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம ஹிருதயத்தில் அனர்த்தங்கள்லாம் விடுபட்டு. அப்போ இவங்க லீலைகளை பற்றி சொல்ல என்ன இருக்குது, மகாபிரபு மேலே இவங்க வச்சிருந்த அன்பும் பக்தியும் சேவனும் சரணாகதியும் எந்த ஒரு பௌதிக சிந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு பௌதிகமான எண்ணமும் இல்லாமல் முழுக்க முழுக்க பகவானுடைய சேவனத்துக்காகவே தங்கள் வாழ்க்கை அர்ப்பணம் பண்ணணும். ஏற்பட்ட வைஷ்ணவாச்சாரியர்கள் இவங்கெல்லாம் ஒருவரும் இந்த கிளைகள்லாம் போடணும், பிரம்மாண்டமான கிளைகள், பெரும் கிளைகள், அதனுடைய கிளைகள் உப கிளைகள், இப்படி மகாபுடைய கருணையானது விரக்ஷமாக வளர்ந்து அது பல கிளை பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி.